பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வள ஆதாரத்துறையில் உள்ள பொறியாளர் காலி இடங்களை நிரப்ப வேண்டும். பொறியாளர் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையின் பொறியாளர் சங்கம் மற்றும் உதவி பொறியாளர் சங்கம் சார்பாக மாநில பொதுக்கூட்டம் திருச்சியில் நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமை தாங்கினார். இதில் தமிழகம் முழுவதும் உள்ள 500க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இப்பொதுக்குழு கூட்டத்தில் நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையில் 503 பொறியாளர்களுக்கு பணி ஆணை வழங்கிய முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக 7வது ஊதிய குழு அமைத்து ஊதியம் வழங்க வேண்டும். பொதுப்பணி மற்றும் நீர்வளத்துறையில் உதவி செயற்பொறியாளர் முதல் முதன்மை தலைமை பொறியாளர் வரை காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருச்சி விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.